Hi friends, welcome to TNPSC Writers. TNPSC Crackers அப்படினு இருந்ததா TNPSC Writers அப்படினு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து என்னோட நோட்ஸ் இந்த TNPSC Writersல வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த red colorல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போற நோட்டிபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இன்னைக்கு இந்த வீடியோல கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் அண்ட் ஹானஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னா நான் ஜனவரிக்கும் ஃபெப்ரவரிக்கும் மட்டும்தான் நான் இந்த மூணு டாப்பிக்லேருந்தும் நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதனால 12 மாதத்துக்கும் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் ரொம்ப வீடியோ பெருசாக இருக்கும், அது போக நம்மளால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம படிக்கிறதுக்கும். இப்போ ஜான் அண்ட் ஃபெப்புக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் அண்ட் ஹானஸ் வந்து பார்க்கலாம். ஃபிஃபா உலக கால்பந்து தரவரிசையில் இந்திய அணி உலக அளவில் 97வது இடத்துலையும் ஆசிய அளவில் 15வது இடத்துலையும் இருக்குது. இந்த ஃபிஃபா கால்பந்து போட்டி வந்து FIFA 4 லெட்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ அப்போ 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 2021 வருஷம் கத்தாரில் நடக்க இருக்குது. இதில் எந்தெந்த நாடுகள்லாம் பங்கு பெறும் அப்படின்னா ஸ்காஜிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஈராக் அண்ட் குவைத். 17வது ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி வந்துட்டு ஜனவரி 8 தொடங்கியிருக்கு 2019. இது வந்து கத்தார் அணி வந்து ஜப்பானை வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்திருக்கு. 4வது முபாடாலா உலக டென்னிஸ் போட்டியில் வந்து கெவின் ஆண்டர்சனை வென்று ஜோகோவிச் அப்படிங்கிறவர் வந்துட்டு பட்டம் பெற்றிருக்காரு. இவர் வந்து ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் அதாவது கிராண்ட்ஸ்லாம் தொடரில் ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸில் சாம்பியன் பட்டம் வென்று அதிக கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் அப்படின்ற பட்டத்தை வந்து பெற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி ரோஜர் ஃபெடரர் வந்து 6 தடவை கிராண்ட்ஸ்லாமில் சாம்பியன் விருது பெற்றிருந்தார். இவர் வந்து 7 முறை வந்து பெற்று ஃபர்ஸ்டில் இருக்கார் இப்போது. அடுத்து கர்நாடகாவில் நடைபெற்ற மகளிர் தேசிய குத்துச்சண்டை போட்டியில் லவ்லினா வந்து தங்கப்பதக்கம் வென்றிருந்திருக்காங்க. சர்வதேச டேபிள் டென்னிஸில் வந்துட்டு தரவரிசையில் வந்து சரத்கமல் சத்யன் ரெண்டு இந்தியர்கள் வந்து இருந்திருக்காங்க. இந்த சரத்கமல் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டுக்காரர், இவர் வந்து பத்மஸ்ரீக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதே போல் மகளிரில் வந்து பார்த்தோன்னா மணிக்கா பத்ரா அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 51வது இடத்துல இருக்காங்க இவங்க. ஃபஸ்ட்டு 100 பேர் பட்டியலில் இருக்கிற ஒரே ஒரு இந்தியர் வந்து இவங்க தான். 71 வருஷத்துக்கு பின்னாடி இந்தியா டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலியா மண்ணில் இந்தியா டெஸ்ட் தொடரை வந்து ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி வென்று இருந்திருக்கு. 1947-48வது வருஷம் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு இந்தியா வந்து டெஸ்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. பட் ஒரு வாட்டி கூட வின் பண்ணலை. இந்த வாட்டி 71 ஆண்டுகள் காத்திருந்ததுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு இந்தியா வந்து டெஸ்ட் தொடரை ஆஸ்திரேலியா மண்ணில் வந்துட்டு வின் பண்ணியிருந்திருக்காங்க. உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் வந்து குஜராத்தில் இருந்து அகமதாபாத்தில் வந்து கட்டப்பட்டு வருது. ஆல்ரெடி அகமதாபாத்தில் இருந்த ஸ்டேடியத்தை வந்து இடித்து மறுபடியும் அதுலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து கட்டுறாங்க. இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய ஸ்டேடியம் வந்து ஈடன் கார்டன். இதில் 68,000 பேர் வரைக்கும் உட்காந்து பார்க்க முடியும். கால்பந்தில் அதிக கோல்களை அடித்த வீரர் வந்து சுனில் சேத்ரி. இந்த சுனில் சேத்ரி இவரும் வந்துட்டு பத்மஸ்ரீ விருதுக்காக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஐசிசியில் 105வது நாடாக அமெரிக்கா வந்து இணைஞ்சிருக்கு. அதாவது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஐசிசியில் வந்துட்டு 105வது நாடாக அமெரிக்கா இணைஞ்சிருக்கு. தேசிய ஜூனியர் வாலிபால் ஆடவர் பிரிவில் கர்நாடகமும் மகளிரில் வந்து கேரளமும் வந்துட்டு பட்டம் வந்து வென்றிருந்திருக்காங்க. 1000வது சர்வதேச வெற்றி, டெஸ்ட்டு, ஒன்டே, டி20 எல்லாம் சேர்த்து 1000வது சர்வதேச வெற்றியை வந்து ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா வந்து தட்டிட்டு போயிருக்கு. கேலோ இந்தியா துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வர்ஷா ஃபஸ்ட்டு வந்து தங்கப்பதக்கம் வென்றிருந்திருக்காங்க. அவசர காலகட்டத்தில் பயன்படும் அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்க விண்வெளி ஆராய்ச்சி பற்றின பிரிவில் ட்ரோன் டாக்ஸி அப்படின்ற இது வந்துட்டு அவசர காலங்களில் பயன்படுற ட்ரோன் டாக்ஸி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வந்து கண்காட்சியில் வந்து வச்சுருந்துருக்காங்க. மும்பை மாரத்தானில் சுதா சிங் அப்படின்றவங்க வந்து முதலிடம் வந்திருக்காங்க. டாடா ஸ்டீல் செஸ் போட்டியில் வந்துட்டு விஸ்வநாதன் ஆனந்த் வந்துட்டு வெற்றி பெற்றிருந்திருக்காரு. உலகின் 2 இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்து குகேஷ், திருச்சியை சேர்ந்த குகேஷ் அப்படிங்கிறவர் வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து 12 வயது 7 மாதம் 17 நாட்கள். ஃபஸ்ட்டு இளம் கிராண்ட் மாஸ்டர் வந்து செர்ஜி கார்ஜகின் அப்படிங்கிறவர். இவர் வந்துட்டு 12 வயது 7 மாதம்
அந்த மாதிரி இருந்திருக்காரு. இவர் 7 மாதம் 17 நாட்கள் கூட இருக்கிறதுனால இரண்டாம் இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புத்தகம் சைபர் பாதுகாப்பு குறித்து பிள்ளைங்களுக்கு, அதாவது இணையத்தில் வர்ற மோசடி, வேலை வாங்கி தரேன்னு கூடுற மோசடி, அது அதனை அதிலிருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் வந்துட்டு ஒரு புக்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா ஹேண்ட் புக் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சைபர் சேஃப்டி அப்படின்னு சொல்லி பேர் அதுக்கு. அடுத்து இந்த ஹிந்து நாளிதழ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சத்தியத்தின் உருவம் காஞ்சி மகாசுவாமி அப்படிங்கிற புத்தகத்தை வந்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நீலம் குமார் வந்து ஹீல்டு அப்படிங்கிற புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த ஹீல்டு அப்படின்ற புத்தகத்தில் வந்து என்ன எதை பற்றி குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, மனிஷா கொய்ராலா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து புற்றுநோயை எதிர்த்து எப்படி போராடினாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தகத்தில் வந்து நீலம் குமார் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து வருண் காந்தி, அவர் வந்து எ ரூரல் மெனிஃபெஸ்டோ ரியலைசிங் இந்தியாஸ் ஃபியூச்சர் த்ரோ ஹெர் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வெளியிட்டிருக்காரு. இதில் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, கிராமத்தில் ஒரு விவசாயி வந்துட்டு எந்த அளவுக்கு சவால்களை வந்து சமாளித்து வராங்க அப்படின்னு சொல்கிறத பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் டோனி ஜோசப் அப்படிங்கிறவங்க வந்து ஏர்லி இண்டியன்ஸ் த ஸ்டோரி ஆஃப் அவர் ஆன்சஸ்டர் அண்ட் வேர் வி கேம் ஃப்ரம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காங்க. அதாவது நம்மளோட ஆன்சியன் ஸ்டேஜில், அதாவது நம்மளோட பழங்காலத்தில் வந்து ஆரியர்கள்லாம் வந்தாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க, அவங்களோட வரலாறு என்ன அப்படின்றத பற்றின புத்தகத்தை வந்து டோனி ஜோசப் வந்து எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியா சிமெண்ட்ஸ் அவங்களோட வளர்ச்சியையும், அதோட நிர்வாக இயக்குநராக இருந்த என் ஸ்ரீனிவாசன் அவர்களை பற்றியையும் ஒரு புத்தகம் வந்துட்டு கல்யாணி கேண்டாடி அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காங்க. இதோட பேர் என்னென்னா டிஃபயிங் தி பாரடிகம் என் ஸ்ரீனிவாசன் 50 இயர்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி அப்படின்ற பேரில் வந்து எழுதியிருக்காங்க. காவல்துறை பட்டியல் வந்து கவர்மெண்ட் வந்து தயாரிச்சிருக்காங்க. அந்த பட்டியலில் தமிழ்நாட்டில் இருக்க பெரியகுளம் வந்து 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் சிறந்த காவல்துறை பட்டியலில் இடம்பெற்ற ஒரே காவல்துறை வந்து பெரியகுளம் காவல்துறை தான். அது வந்து உள்கட்டுமானம் எப்படி இருக்குது, பொதுமக்கள்கிட்ட அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட வழக்கு விசாரணை, அது எல்லாத்தையுமே பொறுத்து தான் வந்துட்டு இந்த விருது வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பாலோன் தி ஓர் அப்படின்ற விருது வந்து லூகா மோட்ரி அப்படிங்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து நிறத்திய கலாநிதி விருது வந்து சாந்தா தனஞ்சயன் அவங்களுக்கும், சங்கீத கலாநிதி விருது வந்து அருணா சாய்ராம் அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. தேசிய நிறத்திய சிரோமணி விருது வந்து அனிந்த் டே நியோக்கியானாம் அப்படிங்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் டிஜிட்டல் மாற்றத்திற்கான ஹக்கத்தான் விருது வந்து மகும் சித்கி அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. டிஜிட்டல் மாற்றம் அப்படின்னா என்னென்னா, ஒரு நோயோட இதை வந்து கண்டுபிடிக்கும் போது அந்த நோயாளிக்கு ஏற்படுற வலியோட தன்மையை வந்துட்டு கண்டுபிடிச்சதுக்காக டிஜிட்டல் மாற்றத்திற்கான ஹக்கத்தான் விருது வந்து மகும் சத்கி அப்படிங்கிறவங்களுக்கு. மார்ச் குழுமத்தின் 55வது பொருளாதார மாநாட்டில் ரெப்கோ மைக்ரோ ஃபைனான்ஸுக்கு வந்துட்டு தங்கப்பதக்கம் கொடுத்துருக்காங்க. திடக்கழிவு மேலாண்மையில் சிறந்து விளங்கியதற்காக சிறந்த தலைநகரம் அப்படிங்கிற விருதை வந்துட்டு ஹைதராபாத் வந்து வாங்குது. தான்சின் சம்மன் விருது வந்து மஞ்சு மேத்தா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. டாப் டிபேட்டர் இன் தி வேர்ல்டு அந்த விருதை வந்து திசாய் விஜய் கரன், இவர் வந்து சென்னை சேர்ந்தவர், அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. டாக்டர் நாராயணசாமிக்கு தமிழக அறிவியல் அறிஞர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இவர் வந்து கல்லீரல் மற்றும் பித்தையியல் நிபுணர். இவர் வந்து கல்லீரலில் வர பிரச்சனையை பற்றி ஆய்வு பண்ணதுனால இவருக்கு தமிழக அறிவியல் அறிஞர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. திருமதி இந்தியா 2018 வந்து திவ்யா பாடிதர் ஜோஷி இவங்களை வந்துட்டு மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ்க்காக இந்தியா வந்து பரிந்துரைக்கும் 2019 அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் 32வது கூட்டம் வந்து ஜான் 10 வந்து நடந்திருக்கு. சாம்பியன் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிற விருது மணிப்பூர் முதல்வர் என் பிரேன் அப்படிங்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஐசிசி கிரிக்கெட்டில் 3 விருதுகளை ஒரே ஆண்டில் பெற்று விராட் கோலி வந்து சாதனை படைச்சிருக்காரு. என்னென்ன விருது அப்படின்னா, சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர், சிறந்த ஒன்டே கிரிக்கெட் வீரர், சிறந்த வீரர், இது 3க்கும் ஒரே ஆண்டில் வந்து விருது கிடைச்சிருக்கு. இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த விருது 3ஐயும் ஒரே ஆண்டில் வாங்குறாரு. அதுக்கப்புறம் சிறந்த விக்கெட் கீப்பர் வந்து ரிஷப் பண்ட் இந்தியா, சிறந்த விளையாட்டு உணர்வு கொண்ட வீரர் வந்து கேன் வில்லியம்சன் நியூசிலாந்து, சிறந்த நடுவர் வந்து குமார தர்மசேனா, அவங்க வந்து இலங்கையை வந்து சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் முன்மாதிரி பள்ளி ஸ்கூலுக்கு வந்துட்டு இது வந்து முன்மாதிரி ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி உத்தரமேரூர் பெருநகர் பள்ளியை வந்து மேல்நிலைப் பள்ளியை வந்து சொல்லியிருக்காங்க. 2017 சரஸ்வதி சம்மன் விருது வந்து யாருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, சித்தன்ஸு யஷ்வேந்திரா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. வாஹா அப்படிங்கிற நூல் அது, ஜட்டையா அப்படிங்கிற நூல் சாகித்ய அகாதமி விருது வந்து பெற்றிருக்கு. சிறந்த மனிதர், அதாவது வெளிநாட்டு வாழ் இந்தியர்களாக இருந்தாலும் சரி, இல்லை உள்ளூர் அரசியல் தலைவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களில் நாட்டோட நலனுக்காக பாடுபடுறவங்களை
சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லி கேரள அரசில் ஒரு நிறுவனம் வந்துட்டு தேர்ந்தெடுக்குது. அதில் மு க ஸ்டாலின் உட்பட நிறைய பேரை வந்துட்டு அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் பல்கலை குழுமம் இருக்கு இல்லையா, பல்கலைக்கழக குழுமம், அவங்க வந்து தமிழ் பேராய விருதுகள் வந்து அறிவிக்கிறாங்க. புதுமை பித்தன் படைப்பிலக்கிய விருது வந்து கவிப்பித்தன் நீவா நதி அப்படிங்கிற நூலுக்கும், பாரதியார் கவிதை விருது வந்து மரபின் மைந்தன் முத்தையா இணைவெளி அப்படிங்கிறவங்களுக்கும், இணைவெளின் அப்படின்ற நூலுக்கும், அளவள்ளியப்பா குழந்தை இலக்கிய விருது வந்துட்டு ரா கற்பகம் அவங்களோட நூல் மந்திர மரமும் மாய உலகங்களும் அந்த நூலுக்கும், பரதிமார் கலைஞர் ஆய்வறிஞர் விருது வந்து தனஞ்சயன் விளிம்பு நிலை மக்கள் வழக்காறு அப்படிங்கிற நூலுக்கும் வழங்கியிருக்காங்க. ஏனா அப்புசாமி அறிவியல் தமிழ் மற்றும் அப்துல் கலாம் தொழில்நுட்ப விருது வந்து சந்திரிகா சுப்பிரமணியன் அவங்களோட நூல் இணைய குற்றங்களும் இணைய வெளிச்சட்டங்களும் அப்படிங்கிற நூலுக்கு வழங்கியிருக்காங்க. ஆனந்த குமாரசாமி கவின்கலை விருது மற்றும் தாண்டவர் தமிழிசை விருது வந்து அரிமளம் சு பத்மநாபன் அப்படிங்கிறவருக்கு கம்பனி இசை தமிழ் அப்படிங்கிற நூலுக்கு வழங்கியிருக்காங்க. சுதேசமித்திரன் விருது வந்து வி முத்தையா அப்படிங்கிறவங்களுக்கு காக்கை சிறகு நிலைன்ற நூலுக்கு வழங்கியிருக்காங்க. தொல்காப்பிய தமிழ்ச்சங்க விருது யாருக்கு கிடைச்சிருக்குன்னா, சுவிட்சர்லாந்து இருக்க தமிழ் கல்வி சேவை அமைப்புக்கு கிடைச்சிருந்திருக்கு. 106வது அறிவியல் மாநாட்டில் ஆண்டு கண்காட்சி விருது பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ இருக்கு இல்லையா, அதுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நபார்டு வங்கி அப்படின்னு நபார்டு விருது வந்து இந்தியன் வங்கிக்கு வழங்கப்பட்டிருக்கு. நாஞ்சில் நாடான் விருது கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு அமைப்பு கொடுக்குறாங்க, அது பா சரணன் அவர்களுக்கும். ஃப்ளிப்கார்ட்லர் விருது வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஃப்ளிப்கார்ட்லர் விருது பெற ஃபஸ்ட்டு அரசியல் தலைவர் வந்து நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள். இந்த ஃப்ளிப்கார்ட்லர் விருது வந்து எதுக்காக வழங்குறாங்க அப்படின்னா, நவீன சந்தைப்படுத்தலின் தந்தை ஃப்ளிப்கார்ட்லர் அவரோட பேரில் நவீன சந்தைப்படுத்தலோட அடிப்படையில் வழங்குறாங்க. அதாவது தூய்மை இந்தியா திட்டம், இந்தியாவில் தயாரிக்கும் திட்டம், டிஜிட்டல் இந்தியா திட்டம், இது எல்லாத்தையும் கொண்டு வந்ததுக்காக பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்லர் விருது வந்து வழங்குறாங்க. அமைதிக்கான காந்தி விருது 2015 விவேகானந்த கேந்திரம் அவங்களுக்கும், 2016 அக்ஷய பத்திரம் அறக்கட்டளை சுலப் இன்டர்நேஷனல் அவங்களுக்கும், 2017 வருஷம் ஏகாய் அபியான் அறக்கட்டளை, 2018 யோகை சசாகவா அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு அமைதிக்கான காந்தி விருது வந்து கொடுத்துருக்காங்க. விவேகானந்த கேந்திரமுக்கு வந்துட்டு சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டிற்கு பணியாற்றியதற்காகவும், அக்ஷய பாத்திரம் வந்துட்டு நாடு முழுவதும் இலவச மதிய உணவு கொடுக்கறதுக்காகவும், சுலப் இன்டர்நேஷனலுக்கு மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறையை வந்து ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டதுக்காகவும், ஏகாய் அபியான் வந்துட்டு பழங்குடியின மக்களோட கல்வியை வந்துட்டு ஊக்குவிக்க பணியாற்றியதற்காகவும், யோகை சசாகவா அப்படிங்கிற அறக்கட்டளைக்கு வந்து தொழுநோய் ஒழிப்பு அதுக்காக பணியாற்றியதற்காகவும் அமைதிக்கான காந்தி விருது வந்து கொடுக்குறாங்க. திருவள்ளுவர் விருது வந்து எம்ஜி அன்வர் பாட்ஷா அவங்களுக்கும், பெரியார் விருது சி பொன்னையன் அவர்களுக்கும், அம்பேத்கர் விருது சி ராமகுரு அவர்களுக்கும், அண்ணா விருது பேராசிரியர் மு ஐயாக்கன் அவர்களுக்கும், காமராஜர் விருது பழ நெடுமாறன் அவர்களுக்கும், பாரதிதாசன் விருது கவிஞர் தியாரு அவர்களுக்கும், பாரதியார் விருது பாவரசு மா பாரதி சுகுமாரன் அவங்களுக்கும், திருவிக்கா விருது முனைவர் கு கணேசன் அவர்களுக்கும், கியாப்பே விஸ்வநாதன் விருது சூலூர் கலைப்பித்தன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டுச்சு. இந்திய ராணுவ ஜெனரல் அப்படிங்கிற விருது வந்து பூர்ணச்சந்திர தாபா அப்படிங்கிற நேபாள நாட்டுக்காரங்களுக்கும், நேபாள ராணுவ ஜெனரல் விருது விபின் ராவத் அப்படிங்கிற இந்திய நாட்டுக்காரங்களுக்கும் வழங்கப்பட்டுச்சு. 2017 விபின் ராவத் வந்து நேபாளத்துக்கு போனார். நேபாளத்தின் உயரிய விருதை பெற்ற முதன் முதலில் பெற்றவர் யாருன்னா, கே எம் கரியப்பா அவர்கள், 1950 வருஷம். பெண் குழந்தைகள் பாதுகாப்புல 2 விருதுகளை வந்து தமிழ்நாடு வந்து தட்டிட்டு வந்திருக்கு. பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அந்த துறைக்கு பேரு, அதாவது பெண் கல்வி, பெண் குழந்தைகளை வந்து பாதுகாப்போம் பிளஸ் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் அப்படிங்கிற இதுல வந்துட்டு மாநிலம் வந்து தமிழ்நாடு, மாவட்டம் வந்து திருவண்ணாமலை. அதுல வந்து முன்னாடி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, அதில் சிறந்து விளங்குற மாவட்டம் வந்து திருவண்ணாமலை அப்படின்னு 2 விருதுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர் நசீர் அகமது வாணி அப்படிங்கிறவங்களுக்கு வீர தீர செயல் புரிந்ததற்கான அசோக சக்ரா, ராணுவத்தில் மிக உயரிய விருதான அசோக சக்ரா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இவர் வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவர். காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு அசோக சக்ரா விருது வாங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவரோட மெச்சத்தக்க விருதான குடியரசுத் தலைவரோட விருதில் காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவில் இருக்கிறவங்களுக்கு இந்த விருது வந்து வழங்குறாங்க. இதுல மீனாட்சி ஜெயக்குமார் இணை இயக்குனர், மனோகரன் மாவட்ட அதிகாரி, அரிராமன் முத்து நிலைய அதிகாரி, அருணாச்சலம் வாகன ஓட்டுநர்,
ரமேஷ்குமார் தீயணைப்பாளர் இவங்களுக்கு வந்து குடியரசுத் தலைவர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பிப்ரவரியில் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம்.